விவசாயிகளின் நலனுக்காக பல மாநிலங்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் விவசாயிகளை நிதி ரீதியாக மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிஎம் கிசான் உள்ளிட்ட அனைத்து மத்திய திட்டங்களையும் முழுமையாக செயல்படுத்துமாறு யூனியன் பிரதேசங்கள் மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து நலத்திட்டங்களையும் விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்று கூறி அதற்காண்டி அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் நரேந்திர சிங் தோமர் தலைமையில் தேசிய தலைநகர் டெல்லியில் விவசாய துறையின் விரிவான வளர்ச்சிக்காக யூனியன் பிரதேசங்களுடன் ஒரு கூட்டம் நடைபெற்றது. நாட்டின் அனைத்து துறை வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் மூலம் பிரதமர் மோடி முழு அர்ப்பணிப்பையும் செயல்பட்டு வருவதாக அந்த கூட்டத்தில் தோமர் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் யூனியன் பிரதேசங்களிலும் அரசின் இந்த திட்டம் 100% செயல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். அங்குள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் நலத்திட்ட பயனர்களை பெற வேண்டும், அதாவது கிசான் கிரெடிட் கார்டு மற்றும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி உள்ளிட்ட இதர திட்டங்களின் பயனுடைய தகுதியான விவசாயிகள் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் மற்றும் மீனவர்கள் அனைவருமே பெற வேண்டும். மற்ற மாநிலங்களுக்கு இணையாக இந்த பகுதிகளிலும் வளர்ச்சி பாதையில் முன்னேற வேண்டும். யூனியன் பிரதேசங்கள் சிறு விவசாயிகளின் வாழ்க்கையை முறையிலும் மாற்றம் வர வேண்டும். மத்திய அரசின் திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என அமைச்சர் கூறினார். பிரதம மந்திரியின் கிசான் சம்மன் நிதி யோஜனா எனப்படும் இந்த விவசாய நிதி உதவி திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள நலிந்த விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு 3 முறை தலா 2000 என ஆண்டுக்கு 6000 நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பணம் நேரடியாக விவசாயிகள் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் டெபாசிட் பண்ணப்பல அவங்களாம் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேர் முடிக்காமல் இருக்காங்க. அதை முடித்தால் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். அதாவது ஆதார் என நீங்கள் கண்டிப்பாக இணைத்திருக்க வேண்டும். ஒரு சில பேர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.